நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். திக் விஜயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னம்மா எப்பவும் எல்லாரும் கும்பலா டிராமான்ற பேர்ல வருவீங்க, இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கிற அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க? சமீபத்துல ஒரு சின்ன கதை ஒண்ண படிச்சுங்க, அத உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தாங்க வந்திருக்கிறேன். என்னங்க எல்லாரும் கற்பனை உலகத்துக்குள்ள போக தயாரா இருக்கிறீங்களா? சரி வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போலாம். ஒரு அழகான மாலை நேரம், சூரியன் தன்னோட கடமையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பெட்டியை கட்டிக்கிட்டு இருந்த நேரம். அந்த சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு அழகான மண் சாலை அது. அந்த மண் சாலையில ரெண்டு பேர் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு இப்ப பாக்கலாமா? அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேர் கண்ணப்பன், இன்னொருத்தர் பேர் மணியன். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு தொழிற்சாலையில தினக்கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னனைக்கு வேலைக்கு போனா அன்னனைக்கு சம்பளம் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு வேலை அது. இவங்க ரெண்டு பேரும் வாங்குற சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய். இப்ப இவங்களோட குடும்பத்தை பத்தி பாத்திரலாமா? கண்ணப்பனோட மனைவி பேர் கமலா, மணியனோட மனைவி பேர் விஜயா. கண்ணப்பனுக்கு 3 பெண் குழந்தைகளும் மணியனுக்கு 2 ஆண் குழந்தைகளும் இருந்தாங்க. சரிங்க, இப்ப இவங்க குடும்பத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப ஓவர் சுதமன் சாலை, ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை முடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவங்களோட மனைவிகள் ரெண்டு பேரும் குழந்தைகளோட வீட்டு வாசல்ல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அப்பாக்களை பார்த்த குழந்தைகள் ஓடி வந்து அவங்க ரெண்டு பேரையும் சூழ்ந்து நின்னுக்கிட்டாங்க. குழந்தைகளோட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்த கண்ணப்பனும் மணியனும் அவங்க அவங்களோட மனைவிகள் கிட்ட அந்த நாள் சம்பளத்தை எடுத்து கொடுத்தாங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபாய். பொறுப்பொரு, இவங்களோட சம்பளம் 500 ரூபாய்ன்னு தானே சொன்னேன், இப்ப வெறும் 300 ரூபாய் தான் குடுக்கறதா சொல்ற, மீதி 200 ரூபாய் என்னாச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, அந்த 200 ரூபாய அவங்களோட சொந்த செலவுக்காக கண்ணப்பனும் மணியனும் எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப இந்த 200 ரூபாய வச்சு கண்ணப்பனும் மணியனும் தினமும் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க கேக்கலாம். இத நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமாங்க. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அட ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே கூட எல்லாரும் செய்யற அதே வேலையத்தான் செய்ய போனாங்க. ஆண்கள் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிட விஜயாவும் கமலாவும் வாசல்ல நின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப விஜயா கமலா கிட்ட கேக்குறாங்க, ஏண்டி கமலா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி நாள் பூரா உழைச்ச சம்பளத்தை அவங்களோட உடல் நலத்தை கெடுத்துக்கிறதுக்காகவே பயன்படுத்துறாங்க. நாம எவ்வளவு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கமலா என்ன சொன்னாங்கன்னா, அட நீ வேற ஏண்டி, அவங்க ஆம்பளைங்க நாள் பூரா உழைச்சு களைச்சு வந்துட்டு ஏதோ உடம்பு வசதிக்காக அந்த 200 ரூபாய இப்படி செலவு பண்றாங்க. இதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்ட அடி இருக்க முடியும்? ஏதோ மத்த ஆம்பளைங்களை மாதிரி அதுலயே முழுசும் மூழ்கி கிடக்காம குடும்பத்தையாவது கவனிச்சுக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா, ஆமாண்டி கமலா, நீ சொல்றதும் சரிதான், சரிடி கமலா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு உள்ள போறாங்க. கமலாவும் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்படியே தினமும் கண்ணப்பனும் மணியனும் சம்பளத்தை வாங்குறதும் அதுல பாதியை மட்டும் வீடு செலவுக்கு கொடுத்துட்டு மீதிய அவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கிறதுமா நாள்கள் கழிஞ்சது. அடுத்து சில மாதங்கள்ல பொங்கல் வந்துச்சு. பொங்கலை முன்னிட்டு பொங்கலுக்கு சில நாட்கள் முன்னாடி தொழிற்சாலையில வேலை செஞ்ச அத்தனை ஊழியர்களுக்கும் கூடுதல் பணம் சம்பளமா வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம கண்ணப்பனுக்கும் மணியனுக்கும் கூட அவங்கவுங்களோட கூடுதல் சம்பளம் 200 ரூபாய் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துச்சு. என்னைக்கும் போல அன்னைக்கும் அவங்களோட வீட்டுக்கு போன கண்ணப்பனும் மணியனும் அவங்க மனைவிகள் கிட்ட அந்த கூடுதல் பணத்தை தரல. அதுக்கு பதிலா எப்பவும் தர 300 ரூபாயுமே கொடுத்துட்டு மீதி பணத்தையும் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல அவங்க என்ன வேலையை பார்க்க போவாங்களோ அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்த கண்ணப்பனுக்கும் மணியனுக்கும் ஒரு சின்ன விஷயத்துல சின்னதா ஒரு தகராறு வந்துச்சு. போதை தலைக்கு ஏறி இருந்த
கண்ணப்பனுக்கும் மணியனுக்கும் அந்த சின்ன தகராறு முதல்ல வாய் சண்டையா மாறுச்சு. அதே வாய் சண்டை கொஞ்ச நேரம் கழிச்சு கை சண்டையாவும் மாறிடுச்சு. போத தலைக்கு ஏறி இருந்த கண்ணப்பனுக்கும் மணியனுக்கும் தான் என்ன பேசுறோம் அப்படின்றதே தெரியல. இந்த நிலைமையில மணியன் தனக்கு பக்கத்துல இருந்த ஒரு பாட்டில எடுத்து கண்ணப்பனோட நெஞ்சில குத்திட்டான். கண்ணப்பன் அந்த இடத்திலேயே உயிரிழந்துடுறான். விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த கமலாவும் விஜயாவும் கதறி அழறாங்க. ஆனா என்ன செய்யறது, அவங்க வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. போலீசார் கண்ணப்பனை கொன்ன குற்றத்துக்காக மணியனை கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க. மணியனுக்கோ தூக்கு தண்டனை உறுதியாச்சு. அடுத்த சில மாதங்கள்ல மணியனையும் தூக்குல போட்டுட்டாங்க. கண்ணப்பனும் மணியனும் இப்ப செஞ்சிட்டு இருந்த வேலையோ தினக்கூலி வேலை. அந்த நாளுக்கு வேலைக்கு போனா அந்த நாளுக்கு உண்டான சம்பளம் கைக்கு வரும். இப்படி இருக்கிற பட்சத்துல குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே வரவான இவங்க ரெண்டு பேரோட சம்பளமும் கிடைக்காத நிலைமையில இந்த ரெண்டு குடும்பங்களும் பிள்ளைகளோட என்ன பண்ண போறாங்க? இப்ப நேயர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேங்க. இந்த ரெண்டு குடும்பங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? குடிச்சா உடல் நலம் கெட்டு போகும்னு தெரிஞ்சு குடிச்ச ஆண்களோட தவறா, இல்ல இவங்க குடிச்சா உடல் நலம் கெடுறதும் இல்லாம குடும்ப நிலைமையும் கெட்டு போகும்னு தெரிஞ்சே இத அனுமதிச்ச பெண்களோட தவறா? இல்லனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு அதுலயே எழுதிட்டு அதையே வித்துக்கிட்டும் இருக்கிற அரசாங்கத்தோட தவறா? இந்த கேள்வி கொண்டான உங்க பதில கமெண்ட் செக்ஷன்லயோ அல்லது 6379240396 6379240396 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கோ அல்லது thikvijayam@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ தெரிவிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது திக் விஜயம் யூடியூப் சேனல் குழுவினர். நன்றி, வணக்கம்.